السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر آيرتي نانوتري ايمبتي نانغ محي الدين مولد ور آيو பகுதி ஐந்து. மௌலிது மஜ்லிஸில் உணவளிப்பது. ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லாஹின் அம்ருபுனுல் ஆஸ்வி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள், அன்ன ரஜுலன் ஸஅல ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் இஸ்லாமி ஹைர், ஒரு நபர் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்துவிட்டு இவ்வாறாக கேட்கிறார்கள், இஸ்லாத்தில் மிகவும் சிறந்தது எது? இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் சிறந்த அமல் எது என்று கேட்டபோது, காலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துத்துழிமுத்துஆம், நீ உணவளிப்பதாகும். நீ உணவளிப்பது என்பது மிகவும் சிறந்த ஒரு அமலாக, சிறந்த ஒரு காரியமாக இஸ்லாமில் இருக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தபடியாக உனக்கு தெரிந்தவர்களாகட்டும் தெரியாதவர்களாகட்டும், முஸ்லிம்களான அனைவருக்கும் நீ சலாமை ஓதுவது, அவர்களுக்கு சலாமை சொல்லுவது, இதுவும் இஸ்லாத்தில் மிகவும் சிறந்த அமல் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி மற்றும் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரியாலு சுவாலிஹீனில் 550வது ஹதீஸாக நாம் காணலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் உலமாக்கள் எழுதுவதை நாம் பார்க்கலாம். அல் முராது நாட்டம், இந்த துத்துழிமுத்துஆம் என்று சொன்னது கொண்டுள்ள அதனுடைய நாட்டம், அல் இத்துஆமு அலா வஜ்ஹி ஸதகா, சொதக்கா என்ற அடிப்படையில் உணவளிப்பதாகும். அதே போன்று வல் ஹதியா, ஹதியா என்ற நிலையிலும், வல் யாஃபா, விருந்து உபசரிப்பு என்ற நிலையிலும், வன் அஹ்விதாலிக்கா, அதுபோன்றும். அப்போ உணவளிப்பது என்பது எந்த நிலையிலாக இருந்தாலும் சரி, அதற்கு புண்ணியம் உண்டு என்பது இந்த ஹதீஸுடைய வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் சொதக்கா என்ற நிலையில் கொடுத்தாலும் சரி, அல்லது விருப்பப்பட்டு ஹதியா என்ற நிலையில் கொடுத்தாலும் சரி, அல்லது விருந்து உபசரிப்பு என்ற நிலையில் கொடுத்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நிலையில் உணவளிப்பது என்பது இருந்துவிட்டால் அதற்கு நிச்சயம் புண்ணியம் உண்டு, அது இஸ்லாத்தில் மிகவும் சிறந்தது என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். மௌலிதை ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம், பலதை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள், ஆதாரமற்ற பல காரியங்களும் உண்டு. அதில் ஒன்று உணவளிப்பது, உணவளிப்பவர்களுக்காக துஆ செய்வதை பற்றி இவர்கள் சொல்வதுண்டு. பார்த்தீர்களா, இந்த மௌலிதில் மொத்தம் 11 பைத்து வருகிறது. அதில் ஒரு பைத்தில் தான் விடுபடுகிறது. பாக்கியுள்ள எல்லா பைத்துகளிலும், எல்லா கவிதையிலும் உணவளித்தவருக்காக துஆ செய்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் உணவிற்காகத்தான் இந்த மௌலிதை ஓதுகிறார்கள் என்று நம்மை பார்த்து இந்த தௌஹீதின்வாதிகள், அதே போன்ற சிலர்கள் எல்லாம் சொல்லுவதுண்டு. நாம் இந்த இடத்தில் அவர்களுடைய அறியாமை, அவருடைய இயலாமை, அவர்களுடைய அந்த தௌஃபீக்கற்ற நிலையை பார்த்து நாம் வருத்தப்படுகிறோம். காரணம், ஏதோ சுன்னத்து ஜமாத்தினர்கள் மட்டும்தான் உணவு சாப்பிடுவதை என்பதை போன்றும், அவர்களெல்லாம் காற்றை முழுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை போன்றுமாக இவர்கள் பேசுவதுண்டு. உணவு என்பது படைப்பினங்கள் அனைவருக்கும் தேவை. உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. உணவு இல்லாமல் ஒருவரால் இருக்க முடியாது. அப்போது உணவை தரக்கூடியவர்களுக்காக துஆ செய்வது என்பது மிகவும் புண்ணியமான ஒரு விஷயம். உணவை வாங்கிவிட்டு அப்படியே செல்லுவதல்ல, அந்த உணவை தந்த நபர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தக்கதான பிரதிபலனை தரட்டும் என்றெல்லாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்வது என்பது முஸ்லிமுடைய பண்பு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நோன்பு திறக்கும் போது அந்த நோன்பு திறக்க வைத்தவர்களுக்கு, அவர்களுக்காக துஆ செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கிறார்கள். அந்த சுன்னத்தை பின்பற்றி மகானான மஹமூதுல் காஹிரி அத்தீபி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அற்புதமாக அந்த கவிதையில் சொல்லுகிறார்கள். என்னவென்று தெரியுமா? வஸ்மாஹி வல் ஹாலிரீன வ அஹ்லிஹி وَمُطْعِيمِهِمْ حُبًّا لَهُ كُلَّ لَحْظَةٍ. முஹிதீன் நாண்டகியினுடைய
அந்த மதுகை கேட்பவர்கள் ஓதுபவர்களுக்கும் மன்னிப்பை இருக்கட்டும். அதே போன்று அந்த மதுகளை கேட்பவர்கள் அந்த மஜிலிஸில் ஹாலிரானவர்கள், மேலும் அவர்களுக்கு உணவளிப்பவர்கள். அந்த முஹிதீன் ஆண்டையின் மீது பேரன்பு கொண்ட நிலையில் உணவளிப்பவர்கள், அந்த முஹிதீன் ஆண்டகின் மீது மஹப்பத்தை கொண்டு உணவளிப்பவர்களுக்கும், எல்லா நேரமும் கனப்பொழுதெல்லாம் இறைவனுடைய மன்னிப்பு உண்டாவதாக என்று துவா செய்திருக்கிறார்கள். இதில் எல்லாரும் உட்பட்டு விட்டார்கள். என்ன துவா? அந்த முஹிதீன் ஆண்டகியினுடைய மதுக கேட்கிறவங்க, ஓதுறவங்க, அங்க ஹாலிரா இருக்கிறவங்க, அவங்க உணவு கொடுக்கிறவங்க எல்லோருக்காக துவா செய்கிறாங்க. மஹமூதுல் காஹிரி அத்தீபி ரஹமுல்லா. இதில் விமர்சனம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? இதை கிண்டலடித்து ஏளனம் செய்து மௌலிது ஓதுபவர்களுடைய மனதை புண்படுத்தி இவர்கள் இப்படியாக எழுதி வைத்ததின் விளைவு இன்று சமுதாயத்தில் இவர்களால், இந்த வஹாபியர்களால் தலை உயர்த்தி நிற்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. இன்று பள்ளிவாசல்கள் தோறும் சுபஹான மௌலிதும், அதே போன்று முஹிதீன் மௌலிதும் மிக அழகான முறையில் பல இடங்களில் பரவலாக ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. பலரும் இன்று இந்த மௌலிதுடைய மாதத்தில் தங்களுடைய தோல்வியை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜமாஅத்துல்மா சார்பிலாக கூட பல இடங்களில் மௌலிதுடைய மாதத்தில் பல நேரங்களில் மீலாது மாநாடுகள் மட்டுமெல்லாம் நடத்தப்படுகிறது. ஆக மொத்தத்தில் நிச்சயம் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், மௌலிதுடைய சபையில் உணவளிப்பவருக்கு மிகப்பெரிய நன்மையுண்டு. காரணம், ரசூலுல்லாஹினுடைய அந்த ஹதீஸ், எந்த நிலையில் உணவளித்தாலும் சரி, விருந்து உபசரிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது சொதக்கா என்ற அடிப்படையில் கொடுத்தாலும் சரி, அல்லது ஹதியா என்ற நிலையில் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒருவர் மீது நேசம் கொண்டு வேறொருக்கு உணவு கொடுப்பதாக அந்த சபையில் வந்தவருக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அந்த உணவு கொடுப்பது என்பது மிகவும் சிறப்புண்டு. கண்ணியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாப்பாவினுடைய ஒரு நண்பர் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டால் அவருக்கு உணவை கொடுப்போம். நம்முடைய வாப்பாவின் மீது நேசம் இருந்தால் அந்த உணவு கொடுப்பது, அவரை உணவு உபசரிப்பு செய்வது, விருந்து உபசரிப்பு செய்வது என்பது ஒரு உண்மையான அந்த வாப்பாவின் மீது நேசம் கொண்டவனுடைய ஒரு பண்பது. இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் மகானான முஹிதீன் அப்துல் கார் ஜீலானி கத்தஸ்ல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அந்தல் ஹுசைனிய வல் ஹசனிய குந்த மஅ அபம் வ உம்மன் ஷரீஃபைனி கத் இஜ்தமஅன் சொல்லிட்டு நம்ம பைத்தில் ஓது, யாக்குத்துப பைத்தில் ஓதுவோம். என்ன அதுக்கு அர்த்தம்? நீங்கள் ஹுசைன் ரதியுல்லாஹு தாலுடைய பரம்பரை சார்ந்தவர்கள், நீங்கள் ஹசன் ரதியுல்லாவுடைய பரம்பரை சார்ந்தவர்கள். சங்கையான அபு சாலிஹ்லானு ஹசன் ரதியுல்லாஹு தாலானு அவங்களுடைய அந்த தலைமுறையில் 14வது நபராகவும், ஹுசைன் ரதியுல்லாஹு தாலுடைய தலைமையை சார்ந்தவர்களாக ஃபாத்திமா அம்மா அவர்களும் இருக்கிறார்கள். அப்போ உம்மா வழி ஹுசைன் ரதியுல்லாஹு அவர்களும், வாப்பா வழி ஹசன் ரதியுல்லாஹு தாலானு அவர்களும், இரு நபர்களும் வாயிலாக இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பரம்பரையில் உட்பட்டவர்கள். அல்லாஹினுடைய கட்டளை, நிச்சயமாக நான் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிட்ட கேட்க சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, குல்லா அஸ்அலுக்கும் அலிஹி அஜ்ரா, நான் உங்ககிட்ட எந்த விதமான தேவையும் நாட்டத்தையும் எந்த விதமான பிரதிபலனும் கேட்கல, ஆனால் என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது அல்லாஹுத்தில கேட்க சொன்னான். குர்ஆன் அது இப்பொழுதும் உண்டு. நாம் இறைநேசர் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசூலுல்லாஹினுடைய குடும்பத்தில் பட்டவர் இல்லையா? அந்த பேர பிள்ளைகள் ஒரு பிள்ளை இல்லையா? அதன் அடிப்படையிலாவது அவருடைய மதுகளை சொல்லக்கூடிய இடத்தில் அந்த பேர பிள்ளையை நேசித்து உணவு கொடுத்தால் அதற்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? அன்பர்களே, யோசிக்க வேண்டும். இந்த வஹாபியர்களுக்கு இல்லாமலான அந்த தோஃபீக்கு நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும். அல்லாஹு தஆலா ஹைராக்குவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.